இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் துறை வந்தேன் இது நான்காவது முறையாக இன்னொரு நண்பர் வந்து பொதுவாக வந்து வாழும் ஞானிகளை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது சரிங்க அந்த எண்ணத்தின் விளைவாக ஏதேச்சியாக பேசி கொண்டிருக்கும் போது வாழும் யானை இங்கே வாழ்கிறார் இன்னும் நீங்கள் சந்திக்கவில்லையா என்ற கேள்வியை பொறியில் தட்டியவாறு சொன்னார் உடனடியாக புறப்பட்டு வந்தேன் ஞானியை சந்தித்தேன்

சரிங்க இப்போ ஆசானை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கேருந்து நிறையா நண்பர்கள் தொண்டு இருக்காங்க அதையும் பார்த்துருப்பீங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த உலகில் இந்த கலியுகத்தில் தீய எண்ணங்களும் தீய செயல்பாடுகளும் விளைந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அறப்பணியை அப்படியே நிலைநாட்டுகின்ற சக்தி எம்பெருமானால் மட்டும் முடியும் என்று தெரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடிகிறது சரிங்க இங்க ஓங்காரக்குடியில் ஆசான பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவம் நிச்சயமாக மன நிறைவு என்ற சொல்லுக்கு ஈடே கிடையாது கண்டிப்பா அருள் கிடைத்தவுடன் மன நிறைவு கிடைக்கிறது நினைப்பதெல்லாம் கிடைக்கிறது இதை விட வேற என்ன வேண்டும் சரிங்க நீங்க ஓங்காரக்குடியில் வந்ததுக்கு அப்புறம் உங்க கிட்டயோ உள்ள கிட்டயோ அதை பத்தி சொன்னீங்களா நிச்சயமாக சொல்லியிருக்கிறேன் ஒரு இருபது நபர்களை ஒரே நாளில் அழைத்து வந்து ஐயாவுடைய ஆசையை பெற்று சென்றிருக்கிறேன் எல்லாம் எம்பெருமானின் அருளும் புகழும் அவங்க என்ன சொல்றாங்க எங்க ஆசனம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அவர்கள் ஒரு முறை வந்திருக்கிறார்கள் மறுமுறை நிச்சயம் வருவார்கள் அப்போது சொல்லுவார்கள் சரி ஓங்காரக்குடியில் ஆசான பத்தி நிறைய மக்களுக்கு தெரியும் நிறைய மக்களுக்கு தெரியாமலும் இருக்கு ஓங்காரக்குடியில் ஆசான் பார்த்ததுக்கு அப்புறம் இங்க ஓங்காரக்குடியில வந்து நீங்க சந்திச்சதுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது மக்களுக்கு ஓங்காரக்குடியில பத்தி தமிழ் இலக்கியங்களின் மூலமாக ஒட்டுமொத்த கருத்தும் தொகுக்கப்பட்டு ஐயா வழி வழங்கப்படுகிறது சரிங்க தூய நேர்மையான மன சிந்தனையோடு சைவ நெறியை கைப்பற்றி சைவ வழி தொடங்கி தினசரி எம்பெருமானை நினைத்து வந்தால் வாழ்வில் எல்லாம் சுகமே சரிங்கய்யா இப்ப ஆசன் வந்து புலால் மறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிச்சயமாக அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஆழமாக பேச வேண்டிய கருத்து ஞானிகளும் தமிழ் நூல்கள் மட்டுமே இதை சொல்லி கொண்டிருந்தால் போதாது சாதாரண மக்களும் உங்களை போன்றவரும் எங்களை போன்றவரும் சாதாரண மக்களை சாமானிய மக்களை சந்திக்கும் போதெல்லாம் இதை ஒரு நூல்வாரியாக பாடவாரியாக நிச்சயமாக போதிக்க வேண்டும் பலன் உண்டு பலன் உண்டு பலன் உண்டு சரிங்க புலால் மறுத்தலுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நீங்களுக்கு புரிஞ்சு நிச்சயமாக புரிந்து விட்டது உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை வகையான நோய்களுக்கும் அசைவ உணவே காரணம் என்பதை ஐயாவளி அறியப்பெறுகிறோம் தாவர உணவை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகளையும் நாம் ஐயாவிலே உணர்ந்துள்ளோம் இது மேலும் உலக மக்களிடம் பரப்பப்பட வேண்டிய விஷயம் எடுத்து செல்ல வேண்டிய விஷயம் உலக மக்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி அசைவ உணவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து முழுமையான சைவ நெறிக்கு என்னை போல் மாறிவிட வேண்டும் சரிங்க இப்ப நீங்க இங்க ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சைவம் வந்ததுக்கு அப்புறம் முழுமையாக சைவம் மாறிட்டேன் சரிங்க அந்த சைவம் மாறுறது உங்களுக்கு எப்படி இருந்தது கஷ்டமா இருந்துச்சுங்களா இல்ல இல்ல ஒரு வரமாக மிகவும் காலதாமதமாக இந்த சந்திப்பு நடந்து விட்டதே என்று என்னும் என் உள்ளத்தில் ஏற்பட்டது இப்போதுதான் என்னுடைய மனமும் சிந்தையும் உள்ளமும் உடலும் தூய்மையாக அமைதியாக நிறைவாக இருக்கிறது சரிங்க அவங்க மனைவி குழந்தைகள்லாம் என்ன சொல்கிறாங்க என்னுடைய மனைவி குழந்தைகளும் என்னை தொடர்ந்து சைவ நெறிக்கு கொண்டிருக்கிறார்கள் இது உண்மை சரிங்க உங்கரகுடியில பற்றி வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உலக மக்களுக்கு பசித்த ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற செய்தி என்ற கூற்று இங்கு தினந்தோறும் நடந்து வருவது என்பதை நினைத்து பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறது கடவுள் வழிபாடு கோயில் வழிபாடு உள்ளிட்ட நடைமுறைகளை கூட நான் தற்போது மாற்றி வருகிறேன் கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வேண்டுவோருக்கு பசிப்பினி ஆற்றும் நிகழ்வாக உணவு பிஸ்கட் முதலானவற்றை முதலில் வாங்கி கொடுத்தே பிறகே கோயிலுக்கு செல்கிறேன் இதெல்லாம் ஐயா எம்பெருமான் திருமுருகப் பெருமானின் அருளே அருளே

நிதானமாக சரியாக அமைதியாக வெற்றிகரமாக நடைபெறுகிறது இதை யாவரும் பின்பற்றலாம் மொழியின்றி மதமின்றி எந்த வேறுபாடுமின்றி அனைவரும் பின்பற்ற தகுந்த ஒரு சன்மார்க்க சங்கம் சரிங்க சித்தர்கள் போற்றி தொகுப்பு அப்படிங்கிற ஒரு நூத்தி முப்பத்தோரு போற்றி தொகுப்பு ஐயா வந்து தொகுத்து இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு அருமையான தொகுப்பு ஐயா அவர்கள் சொல்லும் போது நம் போற்றி என்று உதாரணமாக ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி என்று சொல்லும் போது அவரை நினைவில் கொண்டு வாருங்கள் மிகப்பெரிய யோகா அது நூத்தி மட்டும் இல்ல சித்தர்கள் நிறைய வச்சிருக்காங்க இந்த நூத்தி முப்பத்தி ஓரை சுட்டி காட்டிருக்கிறார்கள் என்று நான் எடுத்துக்கொண்டேன் மிக அருமையான தொகுப்பு அது அனைத்து உலக இறை வழிபாட்டுக்கு சமம் ஐயா இவ்வளவு நேரம் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை சொல்லுங்கள் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ஓம் எம்பெருமான் திருமுருக பெருமான் துணை அரங்கமக ஆறுமுக தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி